உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ண போறேன். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு மேக் கம்ப்யூட்டர். உண்மையாகவே கொடுக்கக்கூடிய காசுக்கு வர்த்தா இருந்துச்சா இல்லையா? சோ இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறனே இந்த கம்ப்யூட்டர்ல அப்படி என்னதான் இருக்கு? இந்த மாதிரி உங்களுடைய பல க்வெஸ்சன்ஸுக்கு ஒரு நல்ல ஆன்சரா இன்னைக்கு இருக்க இந்த அன்பாக்சிங் வீடியோ அமைய போகுது. ஆக்சுவலா இந்த ஒரு மேக் கம்ப்யூட்டர் வாங்கி நான் மோர் தென் 6 மந்த்ஸ்க்கு மேல ஆகுது. இதை வந்து யூஸ் பண்ணாம வீடியோ போடக்கூடாது அப்படிங்கறதுனாலே நிறுத்தி வச்சிருந்தேன். ஆக்சுவலா வந்த உடனே நான் அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே வந்து ஷூட் அவுட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணியிருந்தாலும் சோ உங்களுக்கு நான் இதை வீடியோவா போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கணும், இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணிருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த 6 மாசம் அப்படிங்கறத வந்து நான் யூஸ் பண்றதன் மூலமாவே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்போ எனக்கு கிடைச்ச சில கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற சில விஷயங்களும் உங்களுக்கும் நான் சொல்ல போறேன். பொதுவாகவே மேக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து ரொம்பவே காஸ்ட்லி, ரொம்பவே பயங்கரமான ஒரு லக்ஸரியான ஒரு திங்க் இது. இன்னும் ஒரு சில பேர் எப்படி திங்க் பண்றாங்க அப்படின்னா, அவன் பெரிய ஆளு சோ அதுக்காக தான் இதெல்லாம் வாங்குறான், பெரியலா காமிச்சிக்கணும் அப்படின்றதுனாலதான் இதை வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து டோட்டலா இதெல்லாமே தப்பு. ஒரு மேக் கம்ப்யூட்டர்ஸ் எதுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நார்மலா ஒரு மேக் கம்ப்யூட்டர்ல ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து விண்டோஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மேக் கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸ்பெசிபிகேஷன் கம்மியா இருந்தாலும் அதுவே இதே காஸ்ட்டுக்கு நான் ஒரு விண்டோஸ் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப், ஒரு டெல் கம்பெனிதோ ஒரு ஹெச்பி இதோ நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை விட அதிகமான ஸ்பெசிபிகேஷன்ல அந்த ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். பட் ஆனா இதுல இருக்கக்கூடிய அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்டான விஷயங்கள்லாம் வந்து இதுல என்னால கண்டிப்பா எடுக்கவே முடியாது அப்படிங்கறத சொல்லுவேன். ஏனா இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 6 மாசத்துல உண்மையாவே ஒரு ஓத்தான ஒரு விஷயமா எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த காசுக்கு ஓத்தான ஒரு கம்ப்ளீட்டான ஸ்டாட்டிஸ்பிகேஷனோட இந்த ஒரு மேக் கம்ப்யூட்டர் நான் பர்சேஸ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் அப்கிரேட் எல்லாமே சேர்த்து நான் சொல்றேன். சோ இந்த ஒரு மேக் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் சைஸ் பெருசா இருக்கும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர் எல்லாமே ரொம்ப கிளாரிட்டி ஆகும், குவாலிட்டி ஆகும், நல்ல பில்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லலாம். சோ மேக் கம்ப்யூட்டர்ஸ் கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல இம்ப்ரஷன் வந்து எனக்கு கிரியேட் பண்ணிருக்கு. சோ அது தாண்டி நான் கண்டினியூவாவே வந்து ஐபோன் வந்து சூஸ் பண்ணேன். சோ மேக் ரிலேட்டடாவே நான் போகிறதுனால என்னால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கம்ப்யூட்டர் டு மொபைல் வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி பண்ணி ரொம்ப வேலையை சுலபமாக்க முடியுது அப்படிங்கறதையும் சொல்ல முடியும். அண்ட் எடிட்டிங் எல்லாமே வேற லெவலா எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. சோ இப்போ இவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா, இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன் என்ன அண்ட் இது அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டீடைலா கிளாரிட்டியா பாக்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது யூடியூப் சேனல் என்னுடைய பேர் விஜி. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய ரெட் பட்டன் இமிடா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். பிளஸ் சேர்த்து பிரஸ் பண்ணினா ஃபர்தரா வரக்கூடிய நிறைய விதமான வீடியோ பிளஸ் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு நான் அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்கு, இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்ல நிறைய லைவ் வீடியோ அப்டேட்ஸும் இன்ஸ்டாகிராம்ல சின்ன பாய்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்றோம். சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். iMac ஒரு சூப்பரான ப்ரொடக்டிவிட்டி கம்ப்யூட்டர் அப்படின்னே சொல்லலாம். எடிட்டிங் பிசிக்கு ரொம்பவே வர்த்தான ஒரு விஷயமா இது அமையுது. இந்த ஐமேக்கை பொறுத்த வரைக்கும் அன்பாக்சிங் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணோடனே நல்லாவே சூப்பராக குவாலிட்டியாக சீல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஒரு டேமேஜும் ஆகாத வகையில் நல்ல ஒரு தர்மாகோல் பேக்கேஜும் நம்ம வாங்கும்பொழுது இருந்துச்சு. இவங்க நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பவர் பண்ணக்கூடிய பவர் கார்ட் கேபிள். வேற எதுவுமே இதில் வராது. சிபியூ தனியாக இந்த மாதிரி எந்த விஷயமும் வராது. மானிட்டர் எல்லாமே ஆல் இன் ஒன் பிசியாக நமக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அமையுது. இதை தாண்டி இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த கேபிளை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாகவே வந்து பவர் பண்ண போகிறோம். இந்த ஒரு கேபிளோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சாலிடாகவும் பியூர்லி ஒயிட்டாகவும் நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஓல்டு மாடலாக இருந்தாலும் எனக்கு இந்த மாடல் பிடிச்சதுனால தான் இந்த ஒரு iMac மாடலை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக வர்த் ஃபார் ப்ரைசிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு ஆன் பட்டன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரியர் சைடில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை ஆன் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்க்கும்பொழுது ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு கம்ப்யூட்டருடைய மாடல் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இது கொஞ்சம் பில்ட் வந்து பெருசா இருந்தாலுமே வந்து எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிளுடைய லோகோ வந்து அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தண்டர்போல்ட் லைட்னிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி 3.0 ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மெமரி கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்டு ஆக்ஸ் கனெக்டிவிட்டிக்காக ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு கூடவே நம்மளுக்கு ஈத்தர்நெட் கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன போர்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே இந்த ஒரு போர்ட்ஸே வந்து நம்மளுக்கு போதுமானது. இருந்தாலும் நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் ஒயர் லென்த்தியாக வேணும். ஸோ அப்பப்போ நம்ம ரியர் சைடில் போய் அதை கனெக்டிவிட்டி பண்ணிக்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காக நம்ம ஏதாவது ஹப்பு மாதிரி சில விஷயங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை கூடவே அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது நம்மளுக்கு ரொம்பவே வர்த்தான ஒரு விஷயமாக நம்மளுக்கு அமையுது.
அண்டு பார்க்கும்பொழுது பில்டு தான் ரொம்பவே சூப்பரான ஒரு சாலிடான ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிரே கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் லோகோ ஸ்டிக்கர்ஸ் வந்து சூப்பராகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடவே ரெண்டு ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸும் நம்மளுக்கு அவைலபிள் பண்ணியிருக்காங்க. அண்டு போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஓவராலாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அழகான கட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்பிள் அப்படின்னும் பொழுது ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கிடச்சிடுது. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம சைட் பேனல்ஸை பார்க்கும்பொழுது ரொம்பவே தின்னாக உங்களுக்கு 5K ரெட்டினா டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த விதமான ஒரு மானிட்டர்லையும் நம்மளால் பெரிய அளவில் பார்க்க முடியாது. இப்போது இந்த ஒரு iMac உடைய PC கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். என்னுடைய சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸில் நான் இதை போய் காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா iMac மாடலுடைய வேர்ஷன் என்ன அண்ட் 27-inch மாடல் இது 3.8 GHz 8 கோர் இன்டெல் கோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 40 GB ரேம் வந்து உள்ளே இன்வெல்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூடவே நான் அடிஷ்னலாக ஒரு டிவி மானிட்டர் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய மெமரி ஆப்ஷன் நான் WD 4TB ஒன்று யூஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1TB ஒன்று யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஓவராலாக 16+16 GB அண்ட் 4+4 GB டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 GB வரைக்கும் நான் அதில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சப்போர்ட் ஆப்பிள் சப்போர்ட் சிஸ்டம் வந்து இருக்குது அண்ட் ரிசோர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஆல் இன் ஒன் மாடலாக வரது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வர்த் ஃபார் ப்ரைசிங் அப்படின்ற மாதிரின்னு சொல்லலாம். கண்டிப்பாக 40 GB ரேம் இதெல்லாமே நான் அடிஷ்னலாக சேர்த்து இந்த ஒரு கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் 2.5 lakhs வரைக்கும் நம்மளுக்கு வந்து பர்ச்சேசிங் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ரேமை கொஞ்சம் அதிகப்படுத்தும் பொழுது இன்னுமே அதிகப்படியான ஃபாஸ்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த ஒரு 5K ரெட்டினா iMac டிஸ்பிளேல எடுக்க முடியும். இன்னைக்கு நீங்கள் பார்த்த இந்த ஒரு மேக் கம்ப்யூட்டர் அன்பாக்சிங் அண்ட் எனக்கு தெரிஞ்ச சில ஸ்பெசிஃபிகேஷன் ரிவல் இதெல்லாமே வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து சும்மா ஏதோ போடுறான் காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கலாம். பட் ஆனால் உண்மையாகவே ஒரு 2.5 lakh ரூபா நான் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எனக்கு கொடுத்த காசுக்கு வேர்த்தான ஒரு ப்ராடக்டாக இது அமைஞ்சது. நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான எடிட்டிங் பண்ணணும், அதே மாதிரி லாக்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும், மைண்டில் ப்ரெஷர் ஏற்றிக்காமல் இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மேக் கம்ப்யூட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய மேக் கம்ப்யூட்டர்ஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஓல்டு மேக் கம்ப்யூட்டர்ஸோட லிங்க்ஸும் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வேர்த் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சோஷியல் மீடியா பேஜஸும் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விதமான ஃபியூச்சரில் வரக்கூடிய அப்டேட்லாம் நீங்கள் அங்கே தெரிஞ்சிக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோட சந்திக்கிறேன். சனியா விஜய் பபா, சி யூ, ஹேவ் எ நைஸ் டே.